அமைதியான சூழல், சந்தோஷமா உழைக்கிற மக்கள், எங்களுக்குன்னு ஒரு சின்ன கோவில், அதுல வருஷத்துக்கு ஒரு திருவிழா. அங்க தமிழ் அண்ணன்னு ஒருத்தர் இருந்தார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும். கொஞ்சம் நில்லுங்கம்மா. மற்றவங்களுக்கு எப்படியோ, நான் அவரை சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்கிட்ட மட்டும் இல்லை, என்கிட்டயும் அவர் ரொம்ப பாசமாக இருந்தார். யாருக்கா இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச உதவியை உடனே செய்வார். நான் பள்ளிக்கூடம் போன நேரம் போக தோப்பு கம்மாக்கரை ஆழமரம்னு அவரோட தான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து சுற்றுவேன். அவரோடு இருந்த அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் காட்டாமல் என் சந்தோஷத்துக்காகவே என்னோடு சேர்ந்து விளையாடுவார். கிருஷ்ணா இங்க வா. சொல்லுங்கண்ணே. சரி சரி வா போலாம். இனிமே கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ண கூடாது. கிருஷ்ணா இங்க வாடா. உங்க அண்ணன் உங்ககிட்ட 50 ரூபா கொடுக்க சொன்னாரா? கேதத்துக்கு போயிருக்காரா? சாயந்தரம் வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காருன்னா இந்த அப்படி என்னடா முடிக்கிற புட்ரா லூசு பையன், காசை கூட வாங்காம போறான். இங்க நிக்கிற உங்களை தான் பார்க்க வந்தேன். யார் வீட்டில் கேதம்? அதை ஏன் கேட்குற? பெரிய வைத்தியல்ச்சல்ரா. என்னென்ன சொல்கிறீங்க? என் அத்தம்மா அவன் பாலு இருக்கான்ல, அதான் உனக்கு தெரியுமே. என்னென்னாச்சு அவருக்கு? அவன் பொண்டாட்டி வேற யாருக்கூட தொடர்பில் இருந்திருக்கா?
அது தெரிஞ்சு அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடு. பாவம் அவன் பிள்ளைங்க ரெண்டு நடு தெருவில் நிற்கிறா. ஏனே இப்படிலாம் பண்ணுறாங்க? டே, பொம்பளைங்க தப்பு பண்ணுறது தெரியாத வரைக்கும் தான். அவள் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு, மானஸ்தனாக இருந்தால் தூக்கில் தொங்கிடுவான், கோபக்காரனாக இருந்தால் இப்படி கொலை பண்ணுவான். அது சரி, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? டீ கடை பாய்கிட்ட ரூ வாங்கிட்டேன். அட, இதை சொல்லத்தான் இவ்வளோ தூரம் வந்தியா? சரி கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம். வீட்டில் உன் அண்ணி தனியாக இருப்பா. கலக்கிரும் அந்த வருஷம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அவர் மனைவியை காணான்னு என்கிட்ட வந்து சொன்னார். நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் தேடினோம், அவர் மனைவி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியலை. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இதை நான் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு சொல்லத்தானே வந்தேன். ஆனால் நீங்கள் அன்னைக்கு சொன்ன விஷயத்தை கேட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பேசி சரி பண்ணியிருப்பேன்ல. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே போட.